ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அது மட்டும் இல்லைங்க எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேப்பங்கிழங்கை ஒரு அகலமான பாத்திரத்தில் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது சாஃப்டாக உள்ளே இறங்குற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுடலாம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சிங்க, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம உரிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். மெதுவாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதோடய தோல் ஃபுல்லாக உரித்து எடுத்துடலாம். தோலை இது போல் தாங்க உரிக்கணும். ஆற வச்சுட்டு உரிக்கும் போது இது போல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். நம்ம மெதுவாக தோலை உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக தோலை உரித்தாச்சு. இது போலவே நம்ம வச்சுருக்கிற எல்லா கிழங்கையுமே தோலை உரித்து எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ரோஸ்ட்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம உரிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே உரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கத்தி வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மெதுவாக கட் பண்ணுங்கள், வழுக்கிற மாதிரி இருக்கும். கத்தியோடைய ஒட்டிக்கிது பாருங்கள். சேப்பங்கிழங்கு எப்போதுமே இப்படிலாங்க இருக்கும். இதை நம்ம மசாலாலாம் தடவி ஊற வச்சு பொறிச்சிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது போலவே ரவுண்ட் ரவுண்டாக நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண சேப்பங்கிழங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. காரம் இருக்காது, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான். ஒரு சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மல்லிப்பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க, சேர்த்துட்டு. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா கிழங்குல நல்லா கிரிப்பாக பிடிக்கும். எண்ணெய் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு, மஞ்சத்தூள், காரம் எல்லாம் நம்ம சேப்பங்கிழங்கில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாங்க. உப்பு நல்லா உள்ளெல்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம், ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், ரொம்ப சூடேற வேணாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். தேவையான அளவு, ரொம்ப அதிகமாக போட்டு பொறிக்க வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேப்பங்கிழங்கோடு சேர்த்து பொரியும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. சேப்பங்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, உடனே திருப்பி விடக்கூடாது. மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சிடும். 2 நிமிஷம் கழித்து நம்ம மெதுவாக திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா உதிராமல் வரும் நம்மளுக்கு. திருப்பி விட்டுட்டு ஒரே 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். என்ன நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டு தான் இதை பொறிக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். புரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மெதுவாக எடுத்துடலாம். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சேப்பங்கிழங்கு. நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துடலாம். மெதுவாக அடுத்த பேட்ச் சேப்பங்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுட்டு அடுத்ததான் இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொறிச்சு நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, திருப்பி விடுங்க.
நல்லா புரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.